ப்ரோ, ஒரு பொண்ணு ஒரு ஆணை பார்த்து அட்ராக்ட் ஆகணும்னா இதுக்கு அந்த பையன் கிட்ட என்ன இருக்கணும்? இப்படி ஒரு கேள்விக்கு நிறைய பேர் கொடுக்கிற பதில் என்ன தெரியுமா? ப்ரோ, நிறைய காசு சம்பாதி, பணக்காரனா இருந்தா எந்த பொண்ணும் உன் பின்னாடி வரும், உன் கூடவே இருக்கும்னு சொல்லுவாங்க. பட் ஜெஃப் பெசோஸ், எலான் மஸ்க், ஜானி டெப், பில்கேட்ஸ் இவங்க கிட்ட எல்லாம் இல்லாத பணமா? அப்புறையே இவங்களுக்கு எல்லாம் தன் வைஃபோட டிவோர்ஸ் ஏற்பட்டுச்சு. அப்போ ஒரு விமனை ஒரு ஆண் அட்ராக்ஷன்ல லாங் டேர்ம் வச்சுக்க பணம் மட்டுமே ரீசன் இல்ல. இன்னும் சிலர் சொல்லுவாங்க அன்பு, பாசம், கேரிங் இதெல்லாம் ஒரு பையன் ஒரு பொண்ணுக்கு கொடுத்தாலே போதும்னு. பட் இது மட்டுமே போதாதுன்னு நான் சொல்லல, ரீசெண்டா வைரலான ஜோதி மயூரா அண்ட் அலோக் மயூராவோட கேஸ் இதை சொல்லுது. இந்த கேஸ் என்னன்னு ஷார்ட்டா சொல்லிடுறேன். அலோக், இவர் உத்தரப்பிரதேசல ஒரு துப்புரவு பணியாளர், சாலைகளை சுத்தம் செய்யக்கூடிய நபர். ஜோதி, இவங்க அவருடைய வைஃப், இவங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு பல நாள் ஆசை. இப்ப அலோக் தன் வைஃபோடைய ஆசையை நிறைவேற்ற சம்பாதிக்கிற கொஞ்ச காசையும் தன் வைஃபுக்காக செலவிடுறார், பயங்கரமா சப்போர்ட் எல்லாம் பண்றார். ஃபைனலி ஜோதி ஒரு பெரிய லெவல் கவர்மெண்ட் ஆபீசரா மாறி. பட் ஒரு நாள் ஜோதி இன்னொரு கவர்மெண்ட் ஆபீசரோட தகாத உறவு வச்சிருக்காங்கன்னு அலோக்கு தெரிய வருது. அலோக் இப்ப இடிஞ்சு போயிட்டார். அலோக் இங்க கேரிங், லவ், பாசம் இதெல்லாம் கொடுத்திருக்காரு தான். பட் இருந்தாலும் ஏன் ஜோதி அலோக்கை விட்டு போனாங்க? இதே டைப்ல எக்கச்சக்க கேசஸ் இந்தியால அடிக்கடி நடந்திருக்கு. அப்போ ஒரு விமன் ஒரு பையன் மேல லாங் டைம் அட்ராக்ஷன்ல இருக்க கேரிங் பாசம்னு படத்துல காட்டுற மாதிரி இது மட்டுமே போதுமானது இல்லைன்னு இப்ப புரிஞ்சிருச்சு. பாலாஜி, கேரிங், பாசம், பணம் இது எதுவோ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்ப லாங் டர்முக்கு கொண்டு போகாதனா அப்ப என்னதான் தேவை? ஒரு பையன்ட்ட என்னதான் இதை தாண்டி இருக்கணும்? இந்த கேள்விக்கு பதில தெரிஞ்சுக்க நீங்க ஒரு விமன் மைண்ட் எப்படி வர்க் ஆகுது, ஃபீமேலோட சைக்காலஜி என்ன, ஒரு ஆண் ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்னலாம் பண்ணிரவே கூடாது, இத பத்திலாம் ஒரு ஆண் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பாலாஜி, நான் ஏன் இத பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும்னா மேரேஜ், லவ் இதெல்லாம் எல்லார் லைஃப்லயும் நடக்க போற விஷயம். அண்ட் ஒரு டிஸ்க்ளைமருங்க, என்னுடைய இன்டென்ஷன் பொண்ணுங்கனா இப்படிதான் பானு தப்பா சொல்லணும், அவங்கள டிஃபேம் பண்ணணும்ன்றது இல்ல. ஐ ரெஸ்பெக்ட் தம் அ லாட். பொண்ணுங்க ஒருத்தனுக்கு ஒருத்திதான் இது எல்லாமே மனுஷனா உருவாக்கின மேட்டர் தான் இல்லையா பட் ஹியூமன் சைக்காலஜியில விமன் ஹைப்பர் கேமஸ்னு சொல்றாங்க. ஹைப்பர்காமஸ்னா ஒண்ணுமில்ல, இப்ப இருக்க பார்ட்னரை விட இன்னொரு ஒரு பெட்டர் ஆண் பக்கம் அவங்க மைண்ட் அவங்களுக்கே தெரியாம அட்ராக்ட் ஆகுமா? அது பிசிக்கலி, பைனான்சியலி, பர்சனாலிட்டி இது எதுல வேணா இன்னொரு ஆண் பெட்டரா இருந்திருக்கலாம். பழங்காலத்துல ஒரு விமன் ஒரு பெட்டர் ஆண் பக்கம் இருந்தாதான் அவன் அந்த விமனை ப்ரொடெக்ட் பண்ணுவான், ஹண்ட் பண்ணி ஃபுட் ப்ரொவைட் பண்ணுவான். பேசிக்கா ஒரு விமனால அப்பெல்லாம் ஒரு பெட்டர் ஆண் அவங்க கூட இருந்தாதான் வேர்ல்டுல சர்வைவ் ஆக முடியும். இதனாலவே விமன் மைண்ட்னா ஒரு பெட்டர் ஆண் கூட தான் எப்பயும் இருக்கணும், இந்த வேர்ல்டுல சர்வைவ் ஆக இப்படி யோசிச்சு மைண்ட் ட்ரெயின் ஆகிருக்கும். இப்பயும் இதே மைண்ட் செட் தான் இவால்வ் ஆகி மாடர்ன் விமனுக்கும் வந்திருக்கு. ஆமாங்க, உங்க கேர்ள் ஃபிரண்ட் ஆர் வைஃப் உங்க கூட பல வருஷம் உறவுல இருந்திருக்கலாம். பட் ஒரு பொண்ணு அவங்க பார்ட்னரை விட ஒரு பெட்டரான ஆணை இந்த நிமிஷத்துல பார்த்தாலும் அந்த விமனுக்கு அட்ராக்ட் ஆகுதான் செய்யும். இது விமனுடைய டிஃபால்ட் சர்வைவல் மைண்ட் செட். பாலாஜி, நீ சொல்ற சைக்காலஜி எல்லாம் ஓகே தான், பட் என் பேரண்ட்ஸ் ஒன்னும் நீ சொல்றபடி இல்லையே. ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு தான் பல வருஷம் இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம். எஸ், நம்ம பேரண்ட்ஸ் ஜெனரேஷன்ல ஒரு விமன் ஒரு ஆணை மீட் பண்ணி தனியா பேசணும்ன்றது அவ்வளவு கஷ்டம், ஏகப்பட்ட ரூல்ஸ்ன்றது இருக்கும், முக்கியமா இன்டர்நெட்ன்ற விஷயமே இல்ல. பட் இப்போ ஒரு மாடர்ன் விமனுக்கு அவ்வளவு ஹியூமன் எக்ஸ்போஷர் இருக்கு இன்டர்நெட்னால, எந்த ஆண்னாலும் ஒரு விமன்ட்ட தனியா ஒரு சாட் பாக்ஸ்ல என்ன வேணா பேச முடியும். ஒரு விமனுக்கு ஆண்கள் பழக்கம், அதிக ஹியூமன் எக்ஸ்போஷர் கிடைக்கிறது தப்பு இல்ல தான், பட் இங்க தான் விமன் சீட் பண்றதுக்கான சான்சஸ் அதிகமாகுது. ஓல்ட் ஜெனரேஷன்ல இப்படி ஒரு சான்ஸ்ன்றதே இல்ல. விமனுக்கு மேரேஜ் அண்ட் லவ்ல சீட் பண்றதுக்கான சாதகமான சூழல் இருக்க இந்த மாடர்ன் வேர்ல்டுல ஒரு ஆண் தன் வைஃபோ கேர்ள் ஃபிரெண்டோ ஃபியூச்சர்ல அவனை சீட் பண்ணாம இருக்க அவ என்னலாம் பண்ணலான்னு கேட்டா நிறைய பேர் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, தம்பி நல்ல பொண்ணா பார்த்து கட்டிக்கோ, உனக்கு இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் வராதுன்னு சொல்லுவாங்க. பட் இது இதுக்கான சொல்யூஷன் இல்ல. நல்ல பொண்ணு கெட்ட பொண்ணுன்னு ஒரு விமனை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது, எல்லா விமனுக்கும் ஒரே சைக்காலஜி தான். சோ எந்த விமனை ஒரு ஆண் பார்ட்னரா வச்சிருந்தாலும் அந்த ஆண் தான் அந்த விமனை ட்ரெயின் பண்ணணும். அந்த ஆண் கிட்ட அந்த விமன் எப்படி நடந்துக்கணும், அந்த ஆணை அந்த விமன் சீட் பண்ணாம இருக்க இதெல்லாம் அவன் தான் ட்ரெயின் பண்ணி ஆகணும். பாலாஜி, விமனை ஒரு ஆண் ட்ரெயின் பண்ணணுமா ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்ல, அது எப்படின்னு கேக்குறீங்களா? அந்த டார்க் சைக்காலஜியை பத்தி தான் இந்த செக்மெண்ட்ல பேச போறோம். கேர்ஃபுல்லா கவனிங்க. பட் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஸ்பான்சர் குக்கி எஃப்எம்க்கு ஷவுட் அவுட். இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம்ல விமன் சைக்காலஜியை பத்திலாம், பட் இதை தாண்டி ஒட்டுமொத்த ஹியூமன்ஸோடைய சைக்காலஜி எப்படி வர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறது பல இடங்கள்ல நம்ம வாழ்க்கையை அது ஈஸியா மாத்தும். நமக்கு தேவைப்படுறபடி மனிதர்களை எப்படி யூஸ் பண்றது, பல இடங்கள்ல நாம ஏமாறாம தப்பி
டாபிக்லாம் இப்படி நிறைய இருக்கு. ஒட்டுமொத்தமா லேர்னிங் ஹியூமன் சைக்காலஜி உங்களை பவர்ஃபுல் பர்சனாலிட்டியா மாத்தும். ஹிடன் சீக்ரெட்ஸ் ஆஃப் டார்க் சைக்காலஜி இந்த குக்கு எஃப்எம்ல இருக்க ஆடியோ புக், இதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நிச்சயமா டைம் இருக்கும்போது கேளுங்க. குக்கு எஃப்எம்ல இது மாதிரி எக்கச்சக்க உங்க லைஃப் மாற்றக்கூடிய ஆடியோ புக்ஸ் இருக்கு, அதுவும் தமிழ்லங்க. ஒரு பிசிக்கல் புக்கை வாங்கி படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க குக்கு எஃப்எம் யூஸ் பண்ணி ஒரு முழு புக்கை ஈஸியா ஆடியோ ஃபார்மட்ல கேட்கலாம். ஒவ்வொரு மாசமும் 20+ புது புது ஆடியோ புக்ஸ் குக்கு எஃப்எம்ல ரிலீஸ் ஆகும். இதுல 10,000+ ஹார்ஸ் ஆஃப் ஆடியோ புக் கான்டென்ட்ஸ் இருக்கு. பாலாஜி 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணி 50% டிஸ்கவுண்ட்டை குக்கு எஃப்எம் உடைய மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல நீங்க அவைல் பண்ணிக்கலாம். வெறும் 49 rupees தான். 49 rupees 1000+ லைஃப் இம்ப்ரூவ் பண்ண போற அத்தனை தமிழ் ஆடியோ புக்ஸ்க்கு ஆக்சஸ் கிடைக்கும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் டு தி டாபிக். ஓகே, முதல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே எப்படி அட்ராக்ஷன் ஏற்படுதுன்ற சிம்பிள் சைக்காலஜியை தெரிஞ்சுப்போம். ஒரு விமனுக்கு ஃபெமினைன் எனர்ஜின்றது மைண்ட்ல ஃப்ளோ ஆகும். இந்த நேரம் ஹை மாஸ்குலைன் எனர்ஜியோட ஒரு ஆணை அந்த விமன் பார்த்தா எஸ் ரெண்டு பேருக்கும் அட்ராக்ஷன் ஏற்படும். இங்க எப்போ சீட்டிங் மாதிரி விஷயம் நடக்கும், ஆர் அந்த விமன் இந்த ஆணை எப்போ குறைச்சு நடத்துவாங்கன்னா, ஒரு ஆண் மேரேஜ் ஆர் ரிலேஷன்ஷிப்ல போனதுக்கு அப்புறம் சே நம்மால தானேன்னு நிறைய இடத்துல லிமிட்ஸ் ஆர் பவுண்டரிஸ் எதுவும் வச்சுக்காம அந்த விமனுக்காக இறங்கி இறங்கி போவான். அந்த விமன் அந்த ஆணை கண்ட்ரோல் பண்ற அளவு அந்த ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருக்கும். இது ஒரு ஆணுடைய மாஸ்குலைன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆனதுக்கு அறிகுறி. ஆப்வியஸ்லி மாஸ்குலைன் எனர்ஜி ஒரு ஆணுக்கு டிக்ரீஸ் ஆனா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணுடைய பார்ட்னரான அந்த விமனுக்கு அட்ராக்ஷனும் டிக்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இங்கதான் அந்த விமன் மத்த பெட்டர் ஆணை நோக்கி அவங்கள அறியாம அட்ராக்ட் ஆவாங்க. சீட் பண்ண போறோம் என்ற எந்த இன்டென்ஷனும் இல்லாம, பிகாஸ் நேச்சர் அப்படிதான் விமன் மைண்டை டிசைன் பண்ணி இருக்கு. ஓகே, ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையே இருக்க அட்ராக்ஷன் எப்படி வர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப ரெண்டாவதா லவ்ன்ற கான்செப்ட் எப்படி சைக்காலஜில வர்க் ஆகுதுன்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணலாம். ஒருத்தர் இன்னொருத்தர் மேல, இன்னொருத்தர் அந்த ஒருத்தர் மேல ஏதோ ஒரு விஷயத்துக்கு டிபெண்ட் ஆகி சார்ந்து இருக்கணும். அப்பதான் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்ல லவ்ன்ற விஷயம் லாங் டேர்ம்ல அந்த கப்பலுக்கு இடையே வர்க் ஆகும். ஓல்டன் டைம்ஸ்ல காசுக்கு ஃபுட்டுக்கெல்லாம் ஒரு விமன் ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி இருந்தாங்க மேரேஜஸ்ல. இதனால அந்த விமன் இன்னொரு பெட்டர் ஆணை நோக்கி போறதுக்கான சான்சஸ் கம்மி. பட் இப்ப மாடர்ன் டைம்ஸ்ல மோஸ்ட் விமன் ஏர்ன் பண்றாங்க, ஒரு ஆணை டிபெண்ட் பண்ணி இருக்கணும்ன்ற அவசியம் இப்பெல்லாம் கம்மியாகிருச்சு, விச் இஸ் குட். பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில அந்த விமன் அவங்க ஆணை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், அப்பதான் அவங்களுக்கு நடுவில் இருக்க லவ் லாங் டேர்ம்ல வர்க் ஆகும். இப்ப ஜோதி மயூரா கேஸ்ல கூட பாத்தீங்கன்னா, ஜோதிக்கு தன் பார்ட்னர் ஆகிய அலோக் மேல டிபெண்ட் பண்ணி சார்ந்து இருக்கிற அளவு எதுவும் இல்லாம போயிருச்சு ஒரு சர்டன் பாயிண்ட்ல. இதனாலதான் ஜோதி தன்னை விட ஹையர் பொசிஷன்ல இருந்த ஆளை தேடி போனாங்க. மறுபடியும் சொல்றேன், நான் விமன் சீட் பண்றதை நியாயப்படுத்துறேன்னு எடுத்துக்க வேணாம். மாரலி விமன் சீட் பண்றது தப்பு தான், பட் நேச்சருடைய விளையாட்டின் படி இது தப்பு இல்ல. சோ இப்ப ஒரு ஆணுடைய கோல் ரிலேஷன்ஷிப் அண்ட் மேரேஜ்ல ரெண்டே விஷயம் தான். இதை பண்ணா அவனுக்கு அலோக் மயூரா மாதிரி நிலைமை வராம இருக்கும். ஃபர்ஸ்ட், எந்த சூழல்லையும் அவனுடைய மாஸ்குலைன் எனர்ஜியை குறைச்சிக்க கூடாது. செகண்ட் என்னன்னா, அவனுடைய விமன் ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவனை சார்ந்து இருக்கணும். இப்ப இந்த ரெண்டு கோலுக்கும் ஒரே சொல்யூஷன் தான். இப்ப அது என்னன்னு சொல்றேன். ஒரு விமன் ஆண் மேல டிபெண்ட் ஆக வெறும் காசோ ஃபுட்டோ இது மட்டும் தான் ஃபேக்டர்னு இல்ல. எந்த காலத்து விமனா இருந்தாலும் ஒரு விமனுடைய ஃபெமினைன் எனர்ஜியை சாட்டிஸ்ஃபை பண்ண மாஸ்குலைன் எனர்ஜி தேவை. இதுக்கு அந்த விமன் அந்த ஆண் பார்ட்னரை டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, டிபெண்டன்சி ஏற்படுத்தவும் ஆண்களுக்கு மாஸ்குலைன் எனர்ஜி தான் தேவை. அட்ராக்ஷன் லாங் டேர்ம்ல இருக்கவும் ஆண்களுக்கு மாஸ்குலைன் எனர்ஜி தான் தேவைன்னு ஆகிருச்சு. இந்த மாஸ்குலைன் எனர்ஜியை எப்படி தான் பாலாஜி ரிலேஷன்ஷிப் லவ்ல லாங் டேர்முக்கு வெச்சிக்கிறதுன்னு கேப்பீங்க. அது எப்படின்னு சொல்றேன். இதுக்கு கேரிங், லவ், பாசம் கொடுக்கிறது, கரியர்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது, இது மட்டுமே ஒரு விமனை லாங் டேர்ம்ல அட்ராக்ட் பண்ணாது. ஒரு மாடர்ன் விமனை அந்த ஆண் டாமினேட் பண்ணணும். டாமினேட்னு சொன்ன உடனே அடிக்கிறது திட்டுறதுன்னு இல்ல. டாமினேட்ன்றது ஒரு விமன் டெசிஷன் முடிவுகள்லாம் எடுக்கிறப்போ அவங்கள லீட் பண்றது, ப்ராப்ளம்ஸ் எதனா வந்தா அவங்கள ப்ரொடெக்ட் பண்றது. இப்படி ஹெல்த்தி டாமினேஷன்ன்றது ஒரு ரிலேஷன்ஷிப்ல தேவை. இதுதான் ஒரு ஃபெமினைன் எனர்ஜியும் விரும்பும். இன்னொன்னும் புரிஞ்சுக்கோங்க, ஒரு விமன் என்னைக்கும் தனக்கு ஃபேனா இருக்க ஆணை விரும்ப மாட்டாங்க. அவங்க ஒரு ஆணுக்கு ஃபேனா இருக்கதா அவங்களுக்கு பிடிக்கும். அப்படியாப்பட்ட பர்சனாலிட்டியா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம், லவ் ஓகே ஆனதுக்கு அப்புறமும் இருக்க ட்ரை பண்ணுங்க. நான் சொன்ன விஷயங்களை ஒரு ஆண் வெளிப்படுத்தினா இது மாஸ்குலைன் எனர்ஜி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அதிகமா இருக்குன்றதுக்கு அறிகுறி. இதுவே ஒரு ஃபீமேல அடிக்டடா அந்த ஆண் மேல வச்சுக்கும். இந்த ஆணை நான் இழந்துட்டா எனக்கு தான் லாஸ்ன்ற எண்ணத்தை அவங்களுக்கு இது கொடுக்கும். இங்க சீட்டிங் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. விமன் தன் ஆணை குறைச்சு நடத்துறதுக்கான வாய்ப்பும் இல்ல. இப்ப கன்க்ளூஷன், ரெண்டு விஷயங்கள் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். கவனமா கவனிங்க. முதல்ல, why I made this video, இந்த விஷயங்களை ஏன் ஆண்கள் 35-40 வயசுல தெரிஞ்சுக்காம சீக்கிரமா தெரிஞ்சுக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் இருக்கு. பிகாஸ் முதல்ல அலோக் மயூரா மாதிரி எந்த ஆணுக்கும் நடந்துடக்கூடாது. அது நடக்காம இருக்க அவ என்ன மாதிரி பர்சனாலிட்டியை வளர்த்துக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை நான் அவனுக்கு எஜுகேட் பண்றேன். இதெல்லாம் ஒரு ஆண் ஏர்லி ஸ்டேஜஸ்லயே தெரிஞ்சுக்கும் போது அவ ஒய்ஃபோ
கேர்ள் ஃப்ரெண்டோ எந்த நிமிஷத்துல வேணானோ அவனை விட்டுட்டு போகலாம். இதுதான் நேச்சர்ன்ற ரியாலிட்டி அவனுக்கு புரிஞ்சிருக்கும். சப்போஸ் இந்த ரியாலிட்டி தெரியாம 35-40 வயசுல ஒரு ஆண் தன் பார்ட்னர் சீட் பண்றத என்கவுண்டர் பண்ணா அந்த பெயினை அவனால ப்ராசஸ் பண்ண முடியாம போறதுக்கு சான்சஸ் அதிகம். ராங் எமோஷனல் டிசிஷன்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு. ரீசெண்டா கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு இந்தியால. தன் ஒய்ஃப் சீட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹஸ்பண்ட் தன் குழந்தைங்க ஒய்ஃப் இவங்க எல்லாரையும் கொன்னுட்டு தானும் தற்கொலை பண்ணிக்கிட்டார். இதுதான் எமோஷனலி ராங் டெசிஷன். பட் நான் சொன்ன ரியாலிட்டிலாம் தெரிஞ்சவன் அந்த மேட்டரை மெச்சூரா ஹேண்டில் பண்ணுவான். ஓகே, இப்ப செகண்ட் ப்ரொடெக்ட் மேனோஸ்பியர். விமனை சீட் பண்ணாதீங்கன்னு சொல்றது இந்த ப்ராப்ளம்கான சொல்யூஷன் இல்ல. பாத்துட்டு இருக்க ஆண்கள், உங்களுக்கு ஏதாச்சும் மேரிட் விமன் ஆர் பாய் ஃப்ரெண்ட் ஆல்ரெடி இருக்க கேர்ள் உங்க கூட நெருக்கமா இருக்க வாய்ப்பு தந்தா அது அவங்க நேச்சர். பட் ஆண்கள், நீங்க நெவர் எவர் டூ தட், பிகாஸ் நீங்க பண்ற இந்த விஷயத்தினால ஒரு ஆண் உடைய போறான். மனசுல உடையறது மட்டும் இல்ல, இந்தியன் சட்டங்களும் ஒரு ஆணை உடைக்க போகுது. ஆமாங்க, விமன் சீட் பண்ணாலும் இந்தியன் லாஸ் பொண்ணுக்கு சாதகமா தான் இருக்கு. டிவோர்ஸ்னு போய் நின்னா அந்த ஆண் தான் அந்த சீட் பண்ண விமனுக்கு ப்ராப்பர்ட்டி ஷேர் கொடுக்க வேண்டி வரும். அண்ட் அந்த ஆண் தான் அவங்க குழந்தைங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே ஸ்பான்சர் பண்ண வேண்டி வரும். ஸோ ஒரு ஆண் தான் இன்னொரு ஆணுடைய நிலையை புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஹோப் இந்த வீடியோ வர்த் ஆயிருந்திருக்கும். இதே மாதிரி உங்க லைஃபை மாற்றக்கூடிய வீடியோஸை தொடர்ந்து பார்க்க டூ சப்ஸ்கிரைப். லவ் யூ ஆல். அடுத்த வீடியோல பார்க்கலாம். அண்ட் முடிஞ்சா என்ன இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்.